Hello everyone, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரீசெண்டாக நான் வந்து டிஸ்கவர் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி இது ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணதுன்னு சொல்ல முடியாது, ரீசெண்டாக என்னோடய ஃபேவரட்டான ஸ்கின் கேர் பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு 10 times யூஸ் பண்ணியிருப்பேன். கரெக்ட், ஆமாம், ஒரு 10 times யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா டெஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து இதை ஒரு 2nd time 3rd time யூஸ் பண்ணோடனே எனக்கு வந்து இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் சரி ஓகே, நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ராடக்டோட அந்த பேக்கெட்டே வந்து காலி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ஓகே நம்ம பண்ணலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த ப்ராடக்டில் வந்து எனக்கு ப்ரோஸ் தான் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, கான்ஸ்னு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. அவ்வளோ ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்டாக எனக்கு வந்து இப்போ மாறிடுச்சு, ரொம்பவே அப்சஸ்ட் ஆகிடுச்சு. ஐ மீன் நான் லிட்ரலி டெய்லி இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்களேன், எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ என்ன ப்ராடக்ட், அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சஸ்பென்ஸ் எதுவும் வைக்காமல் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஸ்கின் கேர் பிராண்ட், ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கின் கேர் பிராண்ட், இது நேச்சர் ஃபுடிட் யுவர் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராண்டில் வந்து ரீசெண்டாக வந்து குக்கும்பர் ஃபேஸ் பேக் அப்படின்ற ஒரு ஃபேஸ் பேக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அவங்க என்ன புதுசாக லான்ச் பண்ணாலும் வந்து நான் ட்ரை பண்ணிடுவேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட். அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக்லி மேட் அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வரைக்குமே வந்து அந்த ஸ்கின் கேர் ப்ராண்டில் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எனக்கு ஒர்க் ஆகலை, இல்லை பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு ஜெம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நான் வந்து ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அவங்க லான்ச் பண்ணோன்னே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த ஃபேஸ் பேக் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். ஸோ பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரியல இது வந்து பெரிய பேக்கெட்லேயோ இல்லை ஜார்லேயோ கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இப்போ 2nd time ஆர்டர் பண்ண போகிறேன், அப்போ தான் நான் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நான் வாங்கும்போது 50 grams பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன் குக்கும்பர் ஃபேஸ் பேக். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைடு பியூர் குக்கும்பர் பவுடர் இவ்வளோ தான், வேறு எதுவுமே அதில் கிடையாது. அண்ட் டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஒரு 10 to 15 minutes ஃபேஸில் வச்சுட்டு காஞ்சோடனே வாஷ் பண்ணிவிடுவேன். நோட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இன் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இதில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் மேனுஃபேக்சர் வந்து January 21. ஸோ இந்த மந்த்து தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மந்தே வாங்கி இந்த மந்தே யூஸ் பண்ணி இந்த மந்தே காலி பண்ணிட்டோம். ஏன்னா இது அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன் கன்சிஸ்டன்சி. ஸோ பேக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுடர், நல்ல ஒயிட் பவுடர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். எப்படி எக்ஸாக்டாக சொல்லணும்னா செர்லாக் இருக்கு இல்லையா, செர்லாக் ஃபேரக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பேபி ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை விட இன்னும் நல்லா ஃபைன்லி மில்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே எக்ஸாக்டாக வந்து இந்த செர்லாக் ஃபேரக்ஸோட ஸ்மெல் தான் வரும். எக்ஸாக்டாக வந்து ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல், குக்கும்பர் வந்து இப்படி ஸ்வீட்டான ஸ்மெல் இருக்குமா ட்ரை பண்ண அப்படின்றதே எனக்கு தெரியாது. நம்ம ரோஸ் வாட்டர் போட்டுட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதும் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு 15 minutes கழித்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின் வந்து அப்படியே ஒரு பேபி சாஃப்ட் ஸ்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஆகிடும். ஆக்டிவ் ஆக்னே அண்ட் ஆக்டிவ் பிம்பிள்ஸ் வந்து கரண்ட்டாக அதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அதை செட்டில் பண்ணிவிடும். பெயின் அந்த ரெட்னஸ் எல்லாத்தையுமே குறைச்சிடும், எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிவிடும். கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 3 to 4 days யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களோட ஆக்னி அண்ட் பிம்பிள் வந்து போயிடும். இது நான் லைவாக டெஸ்ட் பண்ணது, எனக்கு வந்து ஆக்டிவ் ஆக்னே வந்து அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆக்னே ஸ்கார்ஸ், இப்போ அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் ஸ்கார்ஸ், எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆக்னே லாஸ்ட் மந்த் ஒரு பிஃபோர் மந்த் ஓகே வந்து ஒரு ஆக்னேயோட ஒரு ஸ்கார் இங்கே இருக்கும். அந்த ஸ்கார் வந்து ஆக்சுவலி போவே இல்லை,
நான் வந்து கொஞ்சம் நான் ஆக்சுவலி ப்ராப்பரான ஸ்கின் கேர் வந்து பண்ணலை அந்த ஒரு 10-15 டேஸ் ஐ வாஸ் வெரி பிஸி வித் சம் அதர் ஒர்க். ஸோ அதனால் நான் சரியாக ஸ்கின் கேர் பண்ணனால ஐ காட் ஆக்னி, அண்ட் சரியாக ஸ்கின் கேர் பண்ணனால எனக்கு அந்த ஸ்கார் வந்து போகவே இல்லை. ஒன்ஸ் நான் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு விசிபிளாக ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ரொம்ப லைட்டாகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு ஸ்கார் மாதிரி இருந்துச்சு, அதுவுமே வந்து பயங்கரமாக லைட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஆக்சுவலி இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்காக வெறும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வேறு எந்த மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடலை. ஸோ ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இப்போ என் ஸ்கின் வந்து தொட்டு பார்த்தாலுமே அவ்வளோ பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது வந்து இது யூஸ் பண்ணதோட ரிசல்ட் தான். ஆப்வியஸ்லி நான் வந்து நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனும் ஃபாலோ பண்ணுறேன் இப்போது, அதனாலேயும் கூட இந்த பேபி சாஃப்ட் ஸ்கின் வந்து இருக்கலாம். பட் ஸ்டில் நான் வந்து புதுசாக யூஸ் பண்ணது இந்த பேக் தான். இதில் வந்து எனக்கு அந்த விசிபிள் பிரைட்னஸ், விசிபிள் ஆக்னி கண்ட்ரோலிங், விசிபிள் பிம்பிள் கண்ட்ரோலிங், விசிபிள் அந்த ரெட்னஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது கண்ட்ரோல் பண்ணுறது, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அண்டு இது போட்டோடனே கண்ணுலாம் வந்து ரொம்ப அப்படியே கூலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா குக்கும்பர் பவுடர் இல்லையா, ஸோ அதனால் அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து நிறையாவே இருக்குது, அதுவுமே நம்மளுக்கு நல்லா தெரியும், ஃபீல் ஆகும். ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் யூஸ்வலாக வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து காலியே பண்ண மாட்டேன், எப்படியும் எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸாவது மினிமம் வந்து வரும். பட் 50 கிராம்ஸ் பேக் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து காலி பண்ணுறேன் அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு வந்து போர் அடிச்சுது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை எடுத்து போட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த பேக் யூஸ் பண்ணுற. இப்போ வந்து என்கிட்ட ஒரு 2 ஸ்பூன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும், ஒரு 2 டைம்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன், ஸோ விசிபிளி உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதும் நான் வந்து காட்டுறேன். எனக்கு வந்து தெரியல கேமராவில் வந்து ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் வந்து தெரியுமா அப்படின்றது, ஐ எம் நாட் வெரி ஷுர். பட் ஸ்டில் நான் வந்து டெமோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதோட பிஃபோர் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் இருக்குது, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த டெமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 50 கிராம் வந்து 450 ருபீஸ். ஓகேங்களா, இப்போ டெமோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனில் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும், நல்ல ஒரு ஒயிட் பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் ஸோ இப்படி இருக்கும். இதில் வந்து நான் இப்போ வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து டாபர் குலாபரி ப்ரீமியம் ரோஸ் வாட்டர், இந்த பிராண்ட் ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ரோஸ் வாட்டர் தேவைப்படாது, சும்மா ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டர் போட்டாலே போதும். ரொம்ப ஏன்னா அதுலேயே வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா குக்கும்பரில், ஸோ அதனால் வாட்டர் வந்து ரொம்ப தேவைப்படாது. அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ரொம்ப ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் இது இருக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த பாருங்கள் ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நான் அப்படியே என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சொன்ன மாதிரி எடுக்கும்போது பயங்கர ஸ்டிக்கியாக இருக்கும், அப்ளை பண்ணும்போதுமே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இங்கே லைட்டாக ஒரு தின் லேயர் அப்ளை பண்ணாலே போதும். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி என்னோட பார்ட் ஆஃப் தி ஸ்கின் கேர் ரொட்டீன், ஸோ அதை தான் நான் அப்படியே வீடியோவாக எடுக்கிறேன். அது ஆக்சுவலி டே டைமில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பட் முடியல. சரி ஓகே, நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போதே இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தின் லேயர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோதான் வாட்டர் ஆட் பண்ணாலும் இது வந்து பயங்கர ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அண்ட் ஃபேஸில் போட்டு நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போதே வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடும், நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், ஒரு 1 ஸ்பூன்லாம் இல்லை, ஒரு 1/2 ஸ்பூன் சும்மா லைட்டாக எடுத்தேன். ஸோ அதுக்கே வந்து எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு.
And also, if you look at claims, what I'm saying is that dark circles are very good to use. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மைல்டு ஜென்டிலான கிளென்சர் யூஸ் பண்ணால் எப்படி வழவழன்னு இந்த நுரெல்லாம் வராமல் சொரசொரப்பாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் அண்ட் ஆனால் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்குவீக்கி க்ளீன் ஃபீல் இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின் அப்படியே தொட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அது வந்து ஃபார் ஷுர் ஸோ இப்போ நான் என்னோடய ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்கின் கேர் எல்லாமே முடிச்சிட்டேன் என்னோட ஃபைனல் தாட்ஸ் வந்து இந்த ஃபேஸ் பேக் பற்றி நான் சொல்லிடுறேன் நீங்கள் எப்போ இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆக்னே ஆக்டிவ் பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து பீரியட்ஸ் டைம் அப்போ ரொம்ப பிம்பிள் அண்ட் ஆக்னே வரும் இல்லை நான் இப்போ தான் வந்து பியூபர்ட்டி ஹிட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிம்பிள் அண்ட் ஆக்னேவாக இருக்குது எனக்கு ரொம்ப நேச்சுரலாக ஒரு ப்ராடக்ட் வந்து வேணும் என்னோடய ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பிம்பிள் ஆக்னே ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்க கூட இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது ரொம்ப சன் டேன் சன் பேர்ன் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணால் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப கூலிங் எஃபெக்ட் இருக்கும் உங்கள் ஐஸ்க்கு அண்ட் ஆல்சோ ஃபார் தி ஸ்கின்னுக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது எனக்கு வந்து ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்குது இப்போ கரண்ட்டாக வந்து ஆக்னே இல்லை பட் ஆனால் ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் பிளமிஷஸ் டார்க் ஸ்பாட்ஸ் உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் எனக்கு வந்து எதுலலாம் வந்து இமீடியட் ரிசல்ட் அப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆக்னே அண்ட் ஆக்டிவ் பிம்பிள்ஸ்க்கு வந்து இமீடியட்டாக எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்கார்ஸுக்கு வந்து எனக்கு இமீடியட்டாக ஸ்கார்ஸ் வந்து லைட்டன் ஆகுன மாதிரி எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஸோ நீங்களும் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏஜ்லாம் இருக்குது அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் ஏன்னா இது வந்து பியூர்லி ரொம்ப நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் நான் இந்த ஃபேஸ் பேக் பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அண்ட் ரீசெண்டாக எங்கிட்ட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க பிம்பிள்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது பிம்பிள்ஸ்க்கு வந்து என்ன ஃபேஸ் பேக் போடுறது என்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சீக்கிரமாகவே வந்து நான் என்னோடய நியூ ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து நான் போட்டிருக்கேன் பட் அது இல்லாமல் நான் இப்போ வந்து வேறு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி சில புது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதையுமே நான் ஷேர் பண்ணணும் சீக்கிரமாகவே நான் என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஏதாவது இதில் குவெரிஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன்